நீங்கள் லைஃப்பில் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் அடிக்கடி தவறான முடிவாக போய் முடியுதா தான் அந்த முடிவை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை சரி பண்ணிக்கவே முடியாமல் போகுதா அந்த செயலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ரியலைசேஷன் வந்தாலும் திரும்ப அதே மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறப்ப அதே தவறான முடிவை தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது உங்கள் மூளையில் நீங்கள் சீக்கிரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் இதை தான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம டென் மைண்ட் ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதோட செகண்ட் பார்ட் இன்னொரு பதினோரு ட்ராப்ஸ் பற்றி பார்ப்போம் உங்களை சரியான முடிவு எடுக்க விடாமல் பண்ணுற ஒரு பதினோரு மைண்ட் ட்ராப்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல் விஷயம் சர்வைவர் ஷிப் பயாஸ் இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா அவங்களோட ஜெட்ஸோட சர்வைவிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது போருக்கு நம்ம ஒரு ஜெட்டை அனுப்புகிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல எந்த ஒரு சேதமும் அடையாமல் உயிரோடு திரும்பி வரத்துக்கான கெப்பாசிட்டி எவ்வளவுன்றதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க போரில் தப்பிச்சு வந்த எல்லா ஏர் ஜெட்ஸையும் டீப்பாக ஸ்டடி பண்ணுறாங்க தப்பிச்சு வந்த எல்லா ஏர் ஏர்ஜெட்ஸ்லையும் எங்கெல்லாம் குண்டுபட்டுருக்குன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் முண்டுபடுது ஸோ இந்த இடத்த நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வச்சு டெவலப் பண்ணுறாங்க அந்த இடத்துலலாம் ஆனால் இதை பண்ணதுக்கு அப்புறமும் எவ்வளவு ஜெட் தப்பிச்சு வருதுன்ற எண்ணிக்கைன்றது மாறவே இல்லை அதே அளவில் தான் இருக்கு அப்போதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணணும் எந்த ஜெட்லாம் தப்பிச்சு வந்ததோ அதை வச்சு மட்டும்தான் தான் ஸ்டடி பண்ணும் தப்பிச்சு வந்த ஜெட்டில் இந்த இடத்துலலாம் முண்டுபட்டிருக்கு அப்படின்றத மட்டும்தான் தான் நம்ம ஸ்டடி பண்ணோம் ஆனால் நம்ம ஒன்னுத்த யோசிக்காம விட்டுட்டோம் இந்த இடத்துலலாம் குண்டுப்பட்டால் ஜெட் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்காம இந்த இடத்துல குண்டு படும் அப்படின்னு தப்பா பார்த்துட்டோம் உண்மையை நம்ம என்ன பண்ணிருக்கணும் தப்பிக்காத ஜெட்ல எங்கெல்லாம் குண்டுபட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும் இந்த இடத்துலலாம் குண்டு குண்டுபட்டு ஜெட் தப்பிக்குதுன்னா மற்ற இடத்துல பட்டா ஜெட் தப்பிக்கிறதே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் குண்டு படலையோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வச்சு பில்ட் பண்றாங்க அவங்களோட சர்வைவிங் கெப்பாசிட்டது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதுதான் சர்வைவர் ஷிப் பயாஸ் தப்பிச்சு வர தைச்சு வர இந்த சர்வைவ் ஆகிற விஷயத்த வச்சு மட்டுமே நம்மளோட டெசிஷனை எடுக்கிறது உதாரணத்துக்கு லாட்ரியில் இவங்க இத்தனை பேர் தைக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சு மட்டுமே லாட்ரியில் நம்மளும் தைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது ஆனா லாட்ரியில எத்தனை பேர் தோத்து போறாங்கன்றதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை பற்றி மட்டுமே பார்த்துட்டு நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது இல்லை ஏதாவது ஒரு துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பற்றி மட்டுமே பார்த்துட்டு அந்த துறைக்குள்ளே போகிறது இப்படி நிறைய டெசிஷனில் சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறப்ப நம்ம முழுசான டேட்டாவை பார்க்குறோமா இல்லை அதில் தைச்சவங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அடுத்தது ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர் அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்ம சொல்கிறது அதே நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஆஃபீஸ்க்கு ஒருத்தவர் லேட்டாக வராரு அப்படின்னா இவன் லேட்டாக தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதே நம்ம லேட்டாக போனால் பஸ் ஒழுங்காக கிடைக்கல இன்றைக்கி வெதர் ஒழுங்காக இல்லை என் வீட்டில் இந்த பிரச்சனை காலையில் அந்த பிரச்சனை நைட்டு இந்த பிரச்சனைன்னு நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸை குறை சொல்கிறது இதை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் இதனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட குறைகளை நம்ம ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணாமல் போகிறதுக்கும் அடுத்தவங்களை ஒழுங்காக குறிஞ்சிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால எப்போவுமே அடுத்தவங்க தப்பு பண்ணுறப்ப அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க நம்ம ஒரு குறை பண்ணுறப்ப நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸை விட்டுட்டு நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க உங்களையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அடுத்தவங்க மேலே இருக்கிற எம்பத்தியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது ஹின்சைட் பயாஸ் நம்ம எத்தனை தடவை அடுத்தவங்க சொல்லி கேட்டிருப்போம் நான் அப்போவே சொன்னேன்ல இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை இதுதான் நடக்கும்னு எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது அப்பயே எனக்கு இதுதான் நடக்கும்னு தெரியும் ஆனால் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே விஷயத்த நம்மளும் பல தடவை சொல்லியிருப்போம் நமக்கு அது உண்மை மாதிரி தான் தோணும் லைக் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு இது அப்பயே நடக்கும்னு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரேக்கப் பண்ணோன்னே எனக்கு அப்பவே இவங்க பிரேக்கப் ஆகும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு ஸ்டாக் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றப்ப அப்பவே எனக்கு தெரியும் இது நல்லா போகும் அப்படின்னு நான் தான் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நமக்கு தோணும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்றது நமக்கு நிறைய இடத்துல தோணிருக்கும் அப்படி தோன்றது ரொம்ப ரியலிஸ்டிக்காக நமக்கு தோணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு தோணினாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக நீங்கள் அதை யோசிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு டிசார்டட் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சோன்றதை மறந்துட்டு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குன்றதை யோசிச்சு அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சதா நம்மளோட மெமரி நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சதுலாம் சரி அப்படின்னு நினச்சி இப்போ யோசிக்கிற விஷயத்தையும் சரியாக இருக்கும்னு நினச்சிடுவோம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சோன்றதே மறந்து சரியாக தான் நம்ம யோசித்தோம் அப்படின்னு நம்ம மூளை நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து வெளில வரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் நீங்க ஜேர்னலிங் பண்ணணும் ஒவ்வொரு நாள் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத தெளிவா எழுதுனீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இது நடக்கும்னு எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க உண்மையா அப்படி யோசிச்சிருக்கீங்களான்றத உங்களோட ஜேர்னலில் எடுத்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஜேர்னல் எழுதுற பழக்கத்தை வளர்த்துக்கிறது மூலயமா இந்த பயாஸை நீங்க தவிர்க்க முடியும் அடுத்தது அவைலபிலிட்டி பயாஸ் அதாவது நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டுமே முடிவெடுக்கிறது இல்லை நம்ம பார்த்த நிகழ்வை வச்சு மட்டுமே முடிவெடுக்கிறது உதாரணத்துக்கு டான் கில்பர்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்டடி பண்ணுறாரு ஒரு சர்வே பண்ணுறாரு அமெரிக்காவில் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிறாரு இந்த நிகழ்வுகள் மூலியமா அமெரிக்காவில் எத்தனை நபர்கள் ஒவ்வொரு வருடமும் இறந்து போகிறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு உதாரணத்துக்கு சூறாவளி மூலியமா ஷார்க் கடிச்சு இறந்து போகிறவங்க ஆஸ்தமாவில் இறந்து போகிறவங்க இப்படி நிறைய நிகழ்வுகளை சொல்கிறாரு எல்லா நிகழ்வுகள் மூலியமாகவும் எத்தனை பேர் இறந்து போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நிறைய பேர்கிட்ட சர்வே பண்ணுறாரு அந்த சர்வே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே எதெல்லாம் நியூஸில் பார்த்தோமோ அதன் மூலியமாக தான் அதிகமான நபர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பதிலை சொல்கிறோமா அதாவது நம்ம நியூஸில் சூறாவளி மூலியமாக இத்தனை பேர் இறந்துட்டாங்க சுராமீன் கடிச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் அடிக்கடி பாக்குறோம் அப்படின்னா அதன் மூலியமா தான் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இருக்கோமா ஆனால் நியூஸ்ல பார்க்காத ரொம்ப காமனான விஷயங்கள் ஆஸ்துமால இறந்து போறது ஃபீவர்னால இறந்து போறது இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக எடை போடுறோம் அப்படின்னு சொல்றாரு இதனால தான் நம்ம ஒரு ஃபிளைட்ல போகணும் அப்படின்னா பயப்படுவோம் ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுமோ ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்னா நமக்கு தோணும் ஆனா கண்டதை சாப்பிட்டு டயபெட்டிஸ் வந்துருமோ கேன்சர் வந்துருமோன்னு ரொம்பலாம் யோசிக்க மாட்டோம் கண்டதை சாப்பிடுவோம் ஆனா உண்மையா நீங்க ஒரு ஃப்ளைட்டில் போய் அங்க கிராஷ் ஆகி சாக்குறத விட கண்டதை சாப்பிட்டு கேன்சர் வந்தோ இல்ல டயபிட்டிஸ் வந்தோ சாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஜஸ்ட் நியூஸில் நம்ம ஃப்ளைட் கிராஷஸ் பற்றி மட்டுமே பார்க்குறதுனால அதை ரொம்ப அதிகமாக பயப்படுறோம் நமக்கு வரத்துக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற சின்ன சின்ன நோய்களை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது இந்த அவைலபிலிட்டி பேஸில் இன்னொரு பெரிய டேஞ்சர் என்னென்ன நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு க்ளோஸ் இருந்து கிடைக்குதோ அதை அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறோம் நியூஸில் ஒன்று பார்க்குறோம் அதாவது யாரோ ஒரு நபர் எங்கேயோ இறந்து போயிட்டார் ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படின்னா அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம் அதே நமக்கு நம்ம ஊரில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் நம்மளோட ஃபேமிலியே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதை ரொம்ப பெரிய சீரியஸாக எடுத்துக்கிறோம் லைஃப்பில் திரும்ப பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒரு நபருன்றது எங்கே இருந்தாலுமே அதே அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் அது ஆனால் எவ்வளவு க்ளோஸ்ல அவங்க வராங்கன்றத பொறுத்து அதோட சீரியஸ்னஸை நம்ம மாற்றிக்கிறதும் ஒரு முட்டாள்தனம் ஸோ லைஃப்ல ஒரு டிவிஷன் எடுக்கும் போது நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த எடுக்கிறோம் அப்படின்னு யோசிங்க ஏதோ ஒரு நியூஸில் பார்த்ததோ இல்லை நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டுமே அந்த முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டுமே ஒரு முடிவு எடுக்கிறோன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை பற்றி டீட்டெயில்டான ஸ்டடி பண்ணுங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய இன்ஃபர்மேஷனை படிங்க முக்கியமாக நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை படித்ததுக்கப்புறம் முடிவு எடுங்க அடுத்தது செல்ஃப் சர்வே விங் பயாஸ் இதை நம்ம எல்லாேருமே பண்ணுவோம் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நம்புறது அதுக்கு முழு கிரெடிட் நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறது இல்லை நம்மளோட சர்க்கம்ஸ்டாண்டை குறை சொல்கிறது ஏதோ ஒரு போட்டியில் தயிச்சிட்டோம்னா என்னோடய ப்ராக்டிஸ்னாலையும் என்னோடய உழைப்புனாலையும் தான் நான் தயித்தேன் அப்படின்னு நம்புறது அதே நேரத்தில் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு நிறைய குறை சொல்கிறது இதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினப்போம் ஆனால் ரொம்ப ஆழமாக கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளும் இதை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அடுத்த தடவைலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் தைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு நம்மளை தவிர வேறு என்னெல்லாம் காரணம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு நம்மளை தவிர நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது லக்கு எப்படி இதில் ப்ளே பண்ணுது அப்படின்லாம் யோசிச்சு பண்ணுறேங்க அதே நேரத்தில் எங்கேயாவது தோற்று போகிறோம் அப்படின்னா அப்போ இதில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத பற்றி மட்டுமே யோசிங்க இப்படி பண்ணுறது மூலியமாக இந்த பயாசுலேருந்து நீங்கள் வெளில வருவீங்க உங்களை நீங்கள் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது அவைலபிலிட்டி கேஸ்கெட் இதை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நடக்குது இல்லை ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது உண்மையாக பொய்யான்னு யோசிக்காமல் அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நம் நினைக்கிறது அது ரொம்ப ஃபேமஸாக ஆக்கணும்னு துடிக்கிறது அதை ஃபேமஸாக ஆக்குறது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துலேயே ஒரே ஒரு இடத்துல அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த உணவே ரொம்ப மோசமானது அப்படின்றத ஃபேமஸ் ஆக்கணும்னு நம்ம துடிக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கோ எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கோ அது அந்த அளவுக்கு நம்புறது ஸோ இதனால என்ன நடக்கும்னா ஏதோ ஒரு சாப்பாடு நார்மலான சாப்பாடு தான் அது அப்பப்ப சாப்பிட்டா எதுவுமே ஆகாது அப்படின்ற சாப்பாடு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க அதை தவறாக செஞ்சு ஒரே ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் அப்படிதான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய நியூஸை கொண்டு வந்து அதை நம்புறது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முடிவுகள் எடுக்கிறது இது ஒரு சாப்பாடுனா பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்மளோட லைஃப்பில் எடுக்கிற ரொம்ப முக்கியமான முடிவுகள்லையும் இது நமக்கு பாதிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி பணத்தை சேவ் பண்ணலாம் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான முடிவுகள்லையும் இந்த மாதிரி ரொம்ப பாப்புலராக எது இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருக்குன்றதுக்காக நம்ம இதை சூஸ் பண்ணுறோமா இல்லை இதை பற்றி நம்ம டீட்டெயில்தான் ரிசர்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் டீடைலான ரிசர்ச்சை பண்ணிட்டு மட்டுமே முடிவெடுங்க ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலராக இருக்குது அதனால் நம்ம ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணாலும் அது பாப்புலராக இருக்கிறதுனால அது சரின்னு தான் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் பாப்புலராக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை பற்றின ரிசர்ச்சை நிறைய பண்ணுங்கள் அந்த ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமும் பாப்புலராக இருக்கிறது தான் சரின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை நீங்கள் செய்யலாம் அடுத்தது காஸ்ட் ஃபேலசி இது என்னென்னா நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறோம் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப படம் முகையா இருக்குது அங்கே நம்மளால் உட்காரவே முடியலன்னு நமக்கு தோணுது அப்போ நம்ம அந்த படத்தை விட்டு வெளியே எழுந்தி போவோம்னு யோசிச்சு பார்த்தா நிறையா தடவை மாட்டோம் காசு கொடுத்துட்டோம்ல உட்காந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு உள்ளேயே உட்காந்துருப்போம் ஆக்சுவலாக நம்ம உள்ளே உட்காந்தாலும் வெளியே வந்தாலும் நம்மளோட பணம்ன்றது வேஸ்ட்டு தான் ஒரு படம் நல்லா இல்லைன்னா அட்லீஸ்ட் வெளியே வந்தால் உள்ளே வேஸ்ட் பண்ண டைமையாவது நம்ம சேவ் பண்ணலாம் ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டோம் இதை எப்படியாவது பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாப்பாடு வாங்குகிறோம் ரொம்ப பிடிக்கல ஆனால் காசு கொடுத்துட்டோமே அப்படின்னா சாப்பிட்றது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாளாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரியுது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் அஞ்சு வருஷமாக இருந்துட்டோமே அப்படின்றதுனால அதை கண்டினியூ பண்ணுன்றதுக்கு ரொம்ப போராடுறது இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்காக ஒரு விஷயம் மோசமாக இருந்தாலும் அதை பிடிச்சிக்கிறது தான் சங் காஸ்ட் பேலசி யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவோம் அது கீழே போயிட்டே இருக்கும் அதான் கீழே போயிடுச்சே அதை வித்துடலாம் அப்படின்னா நம்ம விற்கவே மாட்டோம் இது அவ்வளோதான் பணம் எப்படியும் கீழே போக போகுது அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து வருஷம் கையிலயே இருக்கட்டும் ஒருவேளை அது ப்ராஃபிட்டாக ஆகுதான்னு பார்ப்போம் பணம் போயிடுச்சுன்னு நினச்சிப்போம் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்றதுதான் சங் காஸ்ட் பேலசி லைஃப்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை நம்ம கையிலேயே பிடிச்சிக்கணும் அதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை முழுசாக அனுபவிக்கணுன்ற அவசியம் கிடையாது நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்பயும் அது தப்பு அப்படின்னு தெரியுதுன்னா உடனடியாக நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா அதை இழந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இழக்கிறதுக்கு எதுவும் இருக்காது ஆனால் அதை இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அதில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வரப்போகிற வருடங்களில் இன்னும் அதிகமாக நம்ம இழப்புன்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணுது ஆனால் அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுங்கள் இதை நான் ஏன் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒருவேளை இவ்வளவு வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற காரணம் வருதா இல்லை இதுக்கு நம்ம காசு போட்டுட்டோமே அப்படின்ற பதில் வருதான்னு பாருங்க அப்படிப்பட்ட பதில்லாம் வந்ததுன்னா ரெண்டாவது தடவை யோசிக்காம அதை உடனடியாக விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்தது ஃப்ரேமிங் எஃபெக்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்றத வச்சு மட்டுமே முடிவெடுக்கிறது லாஜிக்கலாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை யோசிக்காம விட்டுறது ஒரு ஸ்டடி பண்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு பலகை வைக்கிறாங்க ஒரு உணவுக்கு முன்னாடி இருக்கிற பலகையில் என்ன போட்டிருக்காங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு உணவுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன் பர்சன்ட் ஃபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபேட் ஃப்ரீனா இல்ல ரெண்டு பர்சன்ட் ஃபேட் இருக்கு ஒன் பர்சன்ட் ஃபேட்னா இல்ல ஒன் பர்சன்ட்னா ஃபேட் இருக்கு ஸோ லாஜிக்கலா பார்த்தா எதுல ஃபேட் கம்மியா இருக்கு ஒன் பர்சன்ட் ஃபேட்ல தான் கம்மியா இருக்கு ஸோ ஃபேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒன் பர்சன்ட் ஃபேட் தான் எடுக்கணும் ஆனா ஆக்சுவலாக எல்லாரும் எதை எடுக்கிறாங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபேட் ஃப்ரீன்ற உணவாக தான் எடுக்கிறாங்க இதுல பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா முதல் பலகல ஃபேட் ஃப்ரீன்னு போட்டுருக்கு ரெண்டாவது பழகில் ஃபேட்னு போட்டிருக்கு அப்போ இதில் ஃபேட் இருக்குது இதில் ஃபேட் இல்லை அப்படின்ற அந்த ஃப்ரேமை மட்டுமே பார்த்து முடிவு எடுக்கிறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஸோ நம்மளோட லைஃப்லேயும் இந்த முடிவை நம்ம நிறையா தடவை எடுத்திருப்போம் உதாரணத்துக்கு ஒரு தியேட்டருக்கு போகிறோம் பாப்கார்ன் இருக்குது ஸ்மால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு போட்டிருக்கு லார்ஜ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு யூஸ்வலாக போனோம்னா ஸ்மாலை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் தானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அங்கே நடுவில் மீடியம் டூ டுவெண்ட்டி அப்படின்னு இருந்ததுன்னா மீடியம் டூ டுவெண்ட்டி லார்ஜ் டூ ஃபிஃப்டி தான் அப்படின்னு சொல்லி நூறு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு பதிலாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டிருப்போம் நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குன்னா எல்லா ஆப்ஷனையும் எழுதுங்க எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்கிற பெனிஃபிட்டை எழுதுங்க குறைகளையும் எழுதுங்க அப்படி எழுதுகிறப்ப அதிகமான நம்பர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு விஷயத்தில் எவ்வளவு ஃபேட் இருக்குன்னு எழுதுறீங்கன்னா அடுத்ததுலையும் எவ்வளவு ஃபேட் இருக்குன்னு எழுதுதுங்க ஃபேட் எவ்வளவு இல்லைன்றதே எழுதாதீங்க இப்படி ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நம்பர் மூலயமா பண்ணி முடிவெடுத்திங்கன்னா நல்ல முடிவை எடுக்கலாம் இதை ஒரு தேட்டருக்கு போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கெலாம் சொல்லலை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கிறப்ப இந்த மாதிரி பேப்பரில் எழுதி முடிவு எடுத்திங்கன்னா கட்டாயம் ஒரு ரிக்ரெட் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது அடுத்தது கிளஸ்டரிங் இல்யூஷன் இது என்னென்னா நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேட்டர்ன பார்க்குறது உதாரணத்துக்கு க்ளவுடை பார்க்குறோன்னா இது பார்க்குறதுக்கு ஏன மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கிறது ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டை பார்க்குறப்ப இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை ஃப்ரேம் பண்ணுறது இது தப்பே கிடையாது இது ஒரு ஜாலியான விஷயம்தான் ஆனால் இந்த பேட்டர்ன் பார்க்குற ஒரு ஹேபிட்டை நம்ம இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது நம்மளோட லைஃபுக்கும் பயன்படுத்துகிறோம் யாராவது ஏதோ ஒரு விஷயத்தை ரேண்டமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவன் இதனால தான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு பேட்டர்னை செட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஃப் எப்படியோ போயிட்டுருக்கு அப்படின்னா இது இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுறது இந்த பேட்டர்ன் வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக யோசிக்காமல் பேட்டர்னை வச்சு மட்டுமே முடிவெடுக்கிறது இப்படி ஒரு முடிவெடுக்கிறது கட்டாயம் தவறான முடிவாக தான் போய் முடியும் ஸோ லைஃப்பில் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கா நம்பர்ஸ் இருக் நம்பர்ஸ் இருக்கா ரிசர்ச் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் இருக்குது கிராஃப் இப்படி போனதுன்னா இப்படி தான் வருன்ற பேட்டர்னை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க டீட்டெயில்டான ரிசர்ச் பண்ணிட்டு மட்டும் முடிவு எடுங்க அடுத்தது எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் நம்மளால் எக்ஸ்பனன்ஷியல் குரோத்தை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளோட மூளை லீனியர் க்ரோத்தை மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சுக்கும் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு ரூபா தராங்க நாளைக்கு ரெண்டு ரூபா தராங்க அப்படின்னா மூணாவது நாள் மூணு ரூபா தான் தருவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளால் நல்ல முடிவுகளை தொடர்ந்து எடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரை நீங்கள் தொடர்ந்து மடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒன்றாம் அடிக்கிறீங்க அடுத்து ரெண்டாம் அடிக்கிறீங்க திரும்ப அதை மூணாம் மடிக்கிறீங்க இப்படி மடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஐம்பத்தி நாலு தடவை நீங்கள் மடிச்சுட்டீங்க இப்போ அந்த பேப்பரோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும் ஒரு லீனியர் குரோத்தை யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான வேல்யூவை தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையாக அந்த பேப்பரோட திக்னஸ் இப்போ எவ்வளவு இருக்குன்னா பூமியிலருந்து சூரியன் போகிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு பெரிய திக்னஸ் அந்த பேப்பர் அடைஞ்சிருக்கும் இதை நம்மளால் காம்ப்ரிகன் பண்ணவே முடியாது சின்ன வயசில் நம்ம எல்லோரும் ஒரு கதை படிச்சிருப்போம் ஒரு கான் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ணுற ஒருத்தவன் செஸ் போர்டை எடுத்துகிட்டு போய் ஒரு ராஜா கிட்ட விற்க போகிறான் அந்த ராஜாவுக்கு செஸ் போர்டை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அந்த திருடனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு திருடன்னு தெரியாது ஒரு மர்ச்சன்ட் அப்படின்னு நினைக்கிறாரு அவனுக்கு நிறைய பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்றார் அவன் என்ன கேட்குறான்னா எனக்கு ரொம்பலாம் எதுவும் வேணாம் எனக்கு கொஞ்சமாக அரிசி கொடுங்க இந்த செஸ் போர்டில் அறுபத்தி நாலு ஸ்கொயர் இருக்குது முதல் ஸ்கொயரில் நீங்கள் ஒரு அரிசி வைங்க அடுத்த ஸ்கொயரில் ரெண்டு அரிசி வைங்க அடுத்த ஸ்கொயரில் நாலு வைங்க இப்படி ஒரு ஒரு ஸ்கொயராக அரிசியை டபுள் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க அது எனக்கு போகிறோம் ரொம்பலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ராஜா விழுந்து விழுந்து சிரிக்கிறார் என்னடா இவனுக்கு இவ்வளவு இவ்வளோ பெரிய பரிசு தரோம்னு நம்ம உறுதி கொடுக்குறோம் ஆனால் ஜஸ்ட் அரிசியை மட்டும் கேட்குறேன் அதுவும் ஜஸ்ட் அறுபத்தி நாலு ஸ்கொயரில் மட்டுமே வைக்க சொல்கிறானே அப்படின்னு நினச்சி சிரிக்கிறார் ஆனால் உண்மையை அரிசியை வைக்கும் போது அவரோட மொத்த நாட்டியுமே விற்று அவன்கிட்ட காசை கொடுத்தானா அப்படியும் அவரால் அரிசி வைக்க வைக்கவே முடியலையா அந்த செஸ் போர்டில் ஏன்னா ஒரு விஷயத்தை ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு தடவை நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா அதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு குவிண்டில்யன் இருக்கும் அவ்வளோ அரிசி எந்த ஒரு நாட்டிலையும் இருக்காது அதனால தான் அவர் நாட்டையே விற்றாரு அப்படின்ற ஒரு கதையை சின்ன வயசில் படிச்சிருப்போம் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம லைஃப்லையும் காம்பவுண்டிங் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கனோ லீனியராக மட்டுமே யோசிச்சிட்டோம்னா நம்மளால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது இந்த காம்பவுண்டிங் அப்படின்றது உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்பரானன்ஷியல் க்ரோத் தான் அடையும் காம்பவுண்ட் தான் ஆகும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது காம்பவுண்ட் தான் ஆகும் ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது காம்பவுண்ட் ரேட்டில் தான் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ எல்லாமே காம்பவுண்டிங் தான் ஆகும் ஆனால் நம்ம லீனியராக மட்டும்தான் அதிகமாக திங்க் பண்ணுவோம் ஸோ காம்பவுண்டிங் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க கடைசியாக பேர்னம் எஃபெக்ட் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்குலாம் காமனாக இருக்கிற சில ட்ரைட்ஸாக நான் சொல்கிறேன் உங்கள் கூட பொருந்தி போகுத்தான்னு பாருங்கள் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பீங்க ஆனால் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கடினமாக உழைப்பீங்க என்னதான் கடினமாக உழைச்சாலும் அதுக்கேற்ற ரிசல்ட் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க அப்போ உங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்களான்னு நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி இன்ட்ரோவேர்டடாக இருப்பீங்க ரொம்ப அதிகமாக பழக மாட்டீங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டிங்க ஆனால் ஒரு சில நபர்கள்ட்ட உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட் பழகிறத விட ரொம்ப டீப்பாக பழகுவீங்க ரொம்ப ஓப்பனப்பாக பேசுவீங்க ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக அவங்கள்ட்ட மட்டும் இருப்பீங்க இதெல்லாம் உங்கள் கூட மேட்ச் ஆகி போதா மேட்ச் ஆகி போகுது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பர்னம் எஃபெக்ட் நான் இப்போ சொன்னது எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு இருக்கிற ட்ரைட்லாம் கிடையாது பொதுவாக ஏதோ ஒரு நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலைஸ்டாக சொன்னேன் அதெல்லாம் உங்கள் கூட மேட்ச் ஆகுதுன்னா அதுதான் பேர்னம் எஃபெக்ட் லைஃப்ல ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்ததுன்னா நம்மளோட பர்சனாலிட்டி கூட ரொம்ப சுலபமாக கனெக்ட் பண்ணிக்கிறது தான் பேர்னம் எஃபெக்ட் யாரோ ஒருத்தவங்க நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலைஸ்டாக சொன்னாங்கன்னா நம்மளை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படி உணர்றது தான் பேர்னம் எஃபெக்ட் இந்த ஆரோஸ்கோப் பார்க்குறது இல்லை ஏதாவது ஒரு குவிஸ் ஆன்லைனில் ஏதோ ஒரு குவிஸ் எடுத்துக்கிறோம் அந்த குயிஸில் வர ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறது பேர்னம் எஃபெக்ட் இதனால் என்ன பிரச்சனை வரும்னா ஜஸ்ட் ஆரோஸ்கோப் பார்த்துட்டு இந்த இந்த ட்ரைட்லாம் இருந்தால் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்காக அதை ப்ளைண்டாக நம்பி நிறைய முடிவெடுப்போம் அது தவறாக தான் போய் முடியும் ஸோ இந்த பேர்னம் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அந்த ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு லைஃப்பில் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க பதினோரு மைண்ட் ட்ராப்பை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த வீடியோல ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க